பூமியின் மேற்பரப்பில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அவர்களது கலைகளின் ஊடாகவே நம்மை வந்தடைகிறது. குகைச்சுவர் ஓவியங்களாக, களிமண் படிமங்களாக, மொழி தோன்றிய பின் சொற்களாக, கல்வெட்டுகளாய் நீண்டு நிலை பெறுகிறது. வாழ்வும் கலையும் பின்னி பிணைந்தவை. எல்லா காலத்திலும் கலையை விட்டுவிட்டு இங்கு யாராலும் வாழ முடியாது. இயற்கை வளத்தினை வாழ்வின் வளமாக்கும் செயல்களில் கலையின் நுகர்வே இன்றும் இயற்கையையும் கவனிக்க சொல்லி பேணி வருகிறது. கலையை போதிப்பவர்களுக்கு கலையே எல்லாமுமாக இருக்கிறது. அது ஓய்வில்லாத அலை போல சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அத்தகைய கலைப்பயணத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்து பல புதிய அலைகளை உருவாக்கி வருகின்ற ஒரு கலை ஆசிரியரை பற்றியதுதான் இந்த ஆவணம். தமிழகத்தின் தென்கோடியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழிலும் புராண வரலாற்று பின்னணியும் பின்னி பிணைந்த ஊருதான் களக்காடு. பாண்டிய சேர அரசர் காலங்களில் ஆய் என்ற மன்னனாலும் புகழுடைத்த பகுதியாகும். பச்சையாற்றின் கரையோரத்தில் பொய் சொல்லா மெய்யன் என்னும் சத்தியவாகீசர் திருக்கோவிலும் அதன் சிற்ப ஓவிய பதிவுகளும் சிறப்புடையன. அத்திருக்கோயிலின் தெற்கு மாட வீதியில் ராமசாமி ஐயர் அலமேலு தம்பதியருக்கு 5/4/1952 மூத்த மகனாக பிறந்தவர்தான் சிவராமகிருஷ்ணன். கருங்குளம்தான் தந்தையின் ஊர் என்ற போதிலும் தாய்வழி பாட்டனாரின் கழக்காடுதான் தாங்கும் மடியாக அமைந்தது. அழகான கோவிலின் மாடவீதியும் ஆற்றங்கரையும் இயற்கையின் தாலாட்டாக இளமையில் இவருக்கு கிடைத்தது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அம்மா மாதிரி வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு 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 இது. ஏன்னா எந்த கஷ்டத்திலும் கூட எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி அவங்க இன்றைக்கி இல்லாட்டா என்னால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அம்மா எனக்கு கிடைச்சாங்க, அப்பாவும் கிடைச்சாங்க. களக்காடு மீராணியா தொடக்கப்பள்ளி ஆரம்ப கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் சிவராமகிருஷ்ணனுக்கு வழங்கியது. அது மட்டுமா, ஹமீது அலி என்ற சிறந்த ஒரு ஆசிரியரையும் ஜமால் யூசப் அலி என்ற நண்பர்களையும் சிவராமகிருஷ்ணனுக்கு வழங்கியது இதே பள்ளிக்கூடம்தான். இவங்க மூணுடைய ஓவிய திறனை நம் மனசில் வச்சு இவங்களை எப்படியாவது ஒரு ஓவிய ஆசிரியர் ஆக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உடனே நெஞ்சு ஜமாலையும் நாம் சிவராமகிருஷ்ணனையும் கூப்பிட்டு, நீ ரெண்டு பேர் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீ அதை வச்சு நீ பாஸ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணி ட்ரைனிங் ஸ்கூலில் நான் இடம் வாங்கி தரேன், நீ ட்ரைனிங்கில் சேர்ந்து நல்ல நிலைமைக்கு வாங்க அப்படின்னு. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவன் நம்மள்கிட்ட பழக்கக்கூடிய நட்பு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நான் அந்த ஓவியத்தை கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்தோன்னா அது மாதிரி ட்ரைனிங் ஸ்கூல்லையும் போய் அங்கேயும் போய் சொல்லி எங்கள் வேண்டிய இடத்த தங்க வச்சு அவருக்கு ட்ரைனிங்கை கொடுத்தோம். அப்படி ஒரு நல்ல சிறந்த மாணவனை நாங்கள் உருவாக்கினோம். அந்த மாணவன் வந்து அவற்றை படித்த மாணவர்கள் இப்போ சிறந்த முறையில் விளங்குறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓவியாசிரியர் ஹமீது அலி கற்றுக் கொடுத்த வித்தையும் பள்ளி நண்பர்கள் அள்ளி வழங்கிய நட்பும் இன்று வரை அவரது நினைவு பேழையில் மங்காத சித்திரங்களாக மனம் வீசி கொண்டிருக்கின்றன. 8 சிறுவனாக சிவராமகிருஷ்ணன் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் அவரது தாய் மாமா சுப்பையா கிளி யானை போன்ற சிறு ஓவியங்களை வரைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்றி வைத்த தீபம் பள்ளியிலே பிரகாசமாய் சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கியது. அந்த கலைச்சுடரின் கையை பிடித்து வளர்ந்த சிவராமகிருஷ்ணனை ஓவிய உலகத்திற்கு அழைத்து வந்தார் ஹமீது அலி. சிவராமகிருஷ்ணன் சார் வந்து பள்ளி பருவத்திலே இருந்தே என்னுடைய நெருக்கமான நண்பர். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படித்தோங்கிறனால.
பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே ஓவியம் வரைகிறதுல ரொம்ப சிறந்த மாணவர். இதில் என்னென்னா, இதில் அன்றையிலிருந்து இன்று வரை எங்கள் நட்பு வந்து கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாரின் பேக்ரவுண்டுனால நல்ல அழமையான கலர் பாக்ஸு, கலர் பென்சில்ஸு, அது மட்டும் பேஸ் கலர் அப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அப்போது நாங்கள் ரெண்டு பேருமே பகுந்து கொள்வோம். அவருக்கு ஏதாவது தேவைன்னு வச்சிங்களேன், இப்போ ஓவியம் தீட்டுறாங்க, ஏதாவது கலர் வேணால் என்கிட்ட கொடுத்துக்கிடுவேன். ஆனால் இதில் மாதிரி வரைந்த ஓவியங்களில் சிறப்பான ஓவியங்கள், ஸ்கூலில் டிஓ சிஓ வர்றாங்களா, இவர் தான் சார்ட் வரையணும், நல்லா ஒர்க் பண்ணுவார், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த படங்கள் அமையும். இதில் என்ன சில நேரம் டிராயிங் போட்டு கொடுப்பார். ஆனால் அந்த நேரத்தில் இவரை பாராட்டி இவர் கொடுத்த ஓவியம் அற்புதமாக அமைஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாணவர்கள் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் திருக்குறுங்குடி திருக்கோவிலையும் அங்குள்ள சிற்பங்களையும் ஓவியமாக வரைவதற்கு இறையருள் ஓவியர் சில்பி வருகை தந்திருக்கிறார் என்று தகவல் தெரிந்தவுடன் சைக்கிளில் கழக்காட்டிலிருந்து திருக்குறுங்குடிக்கு சென்று ஓவியர் சில்பி ஓவியம் வரையும் அழகினை சிவராமகிருஷ்ணன் மணிக்கணக்கில் உற்று நோக்கி அதில் மனம் லயித்திருக்கிறார். பல மணி நேரங்கள் தன் அருகிலேயே ஒரு சிறுவன் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக உற்று நோக்கி கொண்டிருப்பதை கவனித்த ஓவியர் சில்பி சிறுவன் சிவராமகிருஷ்ணன் குறித்து விசாரித்துவிட்டு அவருக்கு தன் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கின்றார். எனது சொந்த ஊர் களக்காடு. களக்காட்டிலேருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டர் சூழல்தான் சிறுக்கன்குடி இருக்குது. இந்த சிறுக்கனுடைய வருவதற்கு காரணம் என்னுடைய உறவினர் இங்கே ஆசிரியராக இருந்தாங்க. அது நான் என்னுடைய ஓவியத்தின் மீது ஆர்வத்தின் காரணமாக இங்கே இருந்த ராஜகோபால் சார் என்கிற ஒரு ஓவியாசர்கிட்ட படிக்கிறது என்னை அழைத்து வந்தார்கள். அதனால் இந்த ஊர் எனக்கு மிக பரிச்சயமான ஒரு ஊர். இந்த ஊரில் சில்பி சார் படம் வரைவதாக நான் கேள்விப்பட்டேன், வந்து கடிதம் எழுதியிருந்தாங்க. நான் இங்கே வந்து பார்க்க வரும்போது சார் வந்து ஒரு கருவறையில் ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்தார். அவரை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆனால் இந்த படமும் முன்னால் வரைஞ்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வரையும் போது நான் இல்லை, ஆனால் உள்ளே உட்காந்து வரையும் போது நான் கூட இருந்தேன். சார்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இப்படி படம் வரைகிறதை வந்து நீ பார்க்க வரையா, அதனால நீ ஒரு ஓவியனாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய ஓவியத்தின் மீது ஒரு கடந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணமும் அதுதான். அதனால் இந்த ஊரில் இருக்கின்ற இயற்கை வனப்புகளெல்லாம், இயற்கை காட்சிகள் எல்லாமே மிக அற்புதமாக கலர் வண்ணம் படைப்புகளாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த ஊருக்கு நான் வருவேன். சிவராமகிருஷ்ணனின் தூரிகை அவர் பயின்ற மீராணியா தொடக்க பள்ளிக்கு பல பரிசுகளை பெற்று தந்தது. தனது மாணவன் ஓவியத் துறையிலே சாதிப்பான் என்பதை அன்றே கண்டுணர்ந்த ஆசிரியர் ஹமீது அலி சிவராமகிருஷ்ணன் மீது காட்டிய கரிசனை அளவு கடந்தது. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு பாடசாலையிலிருந்து சிவராமகிருஷ்ணன் விடைபெற்றாலும் ஆசிரியர் ஹமீது அலியின் அன்பு சாலையில் ஓர் ஆலமரமாய் கிளை பரப்பி நின்றார். சென்னை வர்ணம் பயிற்சியகத்தில் அஞ்சல் வழியில் ஓவியம் கற்க சிவராமகிருஷ்ணன் முனைந்தபோது ஓவியாசிரியர் ஹமீது அலி அதற்கான முழு செலவினத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆசிரியர் ஹமீது அலியின் பாசறையில் சிவராமகிருஷ்ணனை போலவே ஓவியம் பயின்ற ஜமால் இன்றளவும் ஓவியத்துறையில் சிறந்த ஆளுமையாகவும் சிவராமகிருஷ்ணனின் சீரிய நண்பராகவும் திகழ்ந்து வருகின்றார். ஆசிரியர் ஹமீது அலியின் வழிகாட்டுதலின்படி 1971ஆம் வருடம் சிவராமகிருஷ்ணன் தமிழக அரசின் வரையற்ற ஓவியமும் மாதிரி ஓவியமும் என்ற பயிற்சியை பெற்று தேர்ச்சியும் பெற்றார். அப்போது திருநெல்வேலியில் தினமலர் நாளிதழ் வளர்ச்சி பாதையில் வீறுநடை போட்டுக் கொண்டிருந்தது. தினமலர் ஸ்தாபகர் ராமசுப்பையர் அவர்களின் மூத்த குமாரன் திரு வேங்கடபதி அவர்கள் தினமலர் நிர்வாகத்தை கவனித்து வந்தார். எப்போதும் திறமைசாலிகளை அரவணைத்துக் கொள்ளும் தினமலர் நாளிதழ் சிவராமகிருஷ்ணனையும் அரவணைத்துக் கொண்டது. சிறுகதைகளுக்கான ஓவியங்கள், விளம்பரங்களுக்கான ஓவியங்கள், கேலி சித்திரம் என்று அழைக்கப்படுகின்ற கார்ட்டூன்கள் என அன்றைய தினமலரின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதாவது ஒரு வகையில் சிவராமகிருஷ்ணனின் பங்களிப்பு இருக்கும். கருணாநிதி எம்ஜிஆர் அரசியல் நட்பு விரிசல் கண்டபோது சிவராமகிருஷ்ணன் வரைந்த கார்ட்டூன் தினமலர் வாசகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது.
பரபரப்பான பத்திரிகை பணிகளின் ஊடாக சிவராமகிருஷ்ணனின் தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆனந்த விகடனும் குமுதமும் ஓவியர் மாருதியின் ஓவியங்களால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மாருதியின் ஓவியங்களில் மனதை பறிகொடுத்தார் சிவராமகிருஷ்ணன். மாருதியை மானசீக குருவாக மனதிற்குள் வரிந்து கொண்ட சிவராமகிருஷ்ணன் அவரை சந்திக்க தலைநகர் சென்னைக்கு தயக்கமின்றி பயணித்தார். சென்னையில் மாருதியை சந்தித்து மனம் விட்டு பேசினார். சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சிவராமகிருஷ்ணன் கேட்டபோது சிரித்துக்கொண்டே மாருதி நண்பராக ஏற்றுக்கொண்டார். மாருதியை அடிக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்பாக அவரது பணிமனைக்கு அருகாமையிலேயே ஜாலி ஆர்ட்ஸ் நிறுவனமும் அமைந்திருந்தது சிவராமகிருஷ்ணனுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. ஆம், அவரது பள்ளித்தோழர் கணபதிதான் ஜாலி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அதில் சிவராமகிருஷ்ணனும் கைகோர்த்து கொண்டார். வர்ணங்களை தூரிகை வழி நடத்துவது போல இந்த நண்பர்களை மாருதி வழி நடத்தினார். நட்பு முறையில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். சைன்போர்டு எனப்படும் விளம்பர பலகைகள் எழுதுவதில் பல புதிய புதிய உத்திகளை கையாண்டனர் ஜாலி ஆர்ட்ஸ் ஓவியர்கள். அந்த காலகட்டத்தில்தான் பழனிக்கு அருகாமையில் உள்ள கீரனூர் பகுதியில் செயல்பட்டு வந்த சமரச சன்மார்க்க குருகுலத்தில் பணி ஒன்று காலியாக இருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் அளித்த தகவலின் பேரில் சிவராமகிருஷ்ணன் கீரனூர் புறப்பட்டார். அங்கு அவர் விடுதி காப்பாளராக பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சிறிது காலம் கீரனூரில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கடலூரில் 40 ஓவிய ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் நடைபெறப் போகிறது என்ற ஹமீது அலியின் தகவலின் பேரில் சிவராமகிருஷ்ணன் கடலூருக்கு சென்றார். இருப்பினும் கடலூர் வாய்ப்பு கைகூடவில்லை. அப்போது உறவினர் உதவியால் பொள்ளாச்சிக்கு சென்று அங்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருந்த ரவி ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் தன்னை ஒரு பணியாளனாக அர்ப்பணித்து விரைவில் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கும் வகையில் ஆளுமை மிக்கவராக மாறினார் சிவராமகிருஷ்ணன். அதன்பின் காங்கேயத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜுடன் கூட்டாக இணைந்து அஜந்தா ஆர்ட்ஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அதிலும் சிவராமகிருஷ்ணன் சிறப்பான பங்களிப்பை வழங்கினார். இந்த அனுபவங்கள் பின்னாட்களில் சிவராமகிருஷ்ணன் தனியாக ஓர் ஓவிய கூடத்தை உருவாக்கும் வலிமையை கொடுத்தது. அந்த அடிப்படையில் சிவராமகிருஷ்ணன் சுயமாக ஒரு ஓவிய கூடத்தை பொள்ளாச்சியில் உருவாக்க முனைந்தபோது தன் மானசீக குருநாதரின் பெயரைத்தான் சூட்ட நினைத்தார். ஆம், ஓவியர் மாருதியின் அனுமதி பெற்று மாருதி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் தனது ஓவிய கூடத்தை உருவாக்கினார் சிவராமகிருஷ்ணன். மாருதி ஆர்ட்ஸ் பொள்ளாச்சியில் புகழ்பெற்ற நிறுவனமாக வளரத் தொடங்கியது. பொள்ளாச்சி பொதுப்பணித்துறையிலிருந்து மாருதி ஆர்ட்ஸிற்கு ஏராளமான பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அத்துணை பணிகளையும் திறம்பட செய்து முடித்தார் சிவராமகிருஷ்ணன். எனவே பொதுப்பணித்துறை சிவராமகிருஷ்ணனை நிரந்தர பணியாளராக பணியமர்த்தி கொண்டது. இப்படி பொள்ளாச்சியில் 11 வருடங்கள் வர்ண ஜாலங்களில் வாழ்க்கையை கரைத்துவிட்ட சிவராமகிருஷ்ணன் ஓவியக் கலையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தணியாத தாகம் கொண்டிருந்தார். அதற்கு ஓவியாசிரியர் பணிதான் உகந்த பணி என்று கருதியதால் அது குறித்த தேடல் அவரிடம் இருந்து கொண்டேதான் இருந்தது. தேடுகிறவன் கண்டடைவான் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விதிதான். சிவராமகிருஷ்ணனுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பழமையும் பாரம்பரியமும் நிறைந்த ஓர் ஊர்தான் பத்தமடை. இந்து சமய தத்துவ இயலிலும் மருத்துவத்திலும் ஆழ்ந்த ஞானம் கொண்ட சிவானந்தர் அவதரித்த இந்த பத்தமடையில்தான் ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் திரு ராமசேஷையர், திரு மூர்த்திராவ் ஆகியோரால் உருவாக்கப்பட்டதுதான் பத்தமடை ராமசேஷையர் பள்ளி. இந்த பள்ளியில் ஓவியாசிரியராக பணியாற்றிய திரு நாராயணன் தனக்கு பின் ஒரு தகுதியான ஓவியாசிரியர் இந்த பள்ளிக்கு வரவேண்டுமே என்று தேடிக்கொண்டிருந்த போதுதான் அவர் சிவராமகிருஷ்ணனை அடையாளம் கண்டு கொண்டார். அவரது விருப்பம் நிறைவேறியது.
21/7/1978 அன்று பத்தமடை ராமசேஷையர் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணி நியமனம் பெற்றார் சிவராமகிருஷ்ணன். இந்த பள்ளியில் பணி நியமனம் கிடைத்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்த உடனே இந்த பள்ளிக்கு அதற்கு முன்னால் ஒரு ஓவியாசிரியரை போடுவதற்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வந்த உடனே இந்த போர்டு எழுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், போர்டு ஏற்கனவே பெயிண்ட் அடித்து தானே புதுசானே எழுதியிருக்கேன்னு, நான் சொல்கிறத செய்ப்பா அப்படின்னாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு வீட்டுக்கெல்லாம் கொண்டு போயிடக்கூடாது, இங்கே வச்சே எழுத முடியுமா உன்னால், முதல்ல எழுத தெரியுமான்னாங்க. எழுத தெரியும்ண்ணே, இங்கேயே வச்சு எழுதுவியா அப்படின்னாங்க. எழுதும் அப்படின்னேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு தறி ஆசிரியர் தறி ரூம் இருக்குது, அது பக்கத்துலலாம் போட்டு என்னை எழுத சொல்லி அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்தாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்து அப்போயே இருந்த ரங்கநாதி சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு யுவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டாங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. ஆகவே இந்த போர்டை வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு முக்கியமான சம்பவம், அது மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள். என்று ஓவியாசிரியராக பணி வாய்ப்பினை பெற்றாரோ அன்று முதலே அவரது விசாலமான இதயம் விரிவாக சேவைகளை செய்ய தொடங்கியது. அப்போது அவருக்கு பணி நியமன ஆணையை வழங்கிய தாளாளர் ரங்கநாத ஐயர், அப்போதைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் ஆகியோரது செல்லப்பிள்ளையாக மாறிப்போனார் சிவராமகிருஷ்ணன். குறுகிய காலத்திலேயே தாளாளர், தலைமை ஆசிரியர், சக ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என எல்லா தரப்பினராலும் நேசிக்கப்படுகிற ஒரு ஓவிய ஆசிரியராக உருவெடுத்தார் சிவராமகிருஷ்ணன். திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு திறமை மிக்க ஓவியாசிரியர். அவர் பத்தமடை ராமஜெயசை மேல்நிலைப் பள்ளியிலே ஓவியாசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். அவர் பள்ளியினுடைய சொத்து என்று கூறினால் அது மிகையாகாது. அவரது வாழ்க்கையில் வசந்தத்தின் வாசல் திறந்து கொண்டது. உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மகிழ்ச்சி மணப்பந்தல் வரை விரிவடைந்தது. 3/11/1978 அன்று உறவினர் பெண்ணாகிய செண்பகவல்லியை கரம் பிடித்தார் சிவராமகிருஷ்ணன். இன்னொரு பிறவி என்று இருந்தால் அவர் எனக்கு கணவராகவும் நான் அவருக்கு மனைவியாகவும் ஆண்டவன் அதை கொடுக்க வேண்டும். இல்வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என மூன்று நிலைகளிலும் ஆத்மார்த்தமாக சிவராமகிருஷ்ணன் பயணிப்பதற்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக திருமதி செண்பகவல்லி சிறந்த இல்லத்தரசியாக அவருடன் பயணப்பட்டார். சிவராமகிருஷ்ணன் ஓவிய ஆசிரியராக ராமசேஷையர் பள்ளியில் பணியில் சேர்ந்த பிறகுதான் அந்த பள்ளி மாணவர்கள் முதல் முறையாக வெளியிடங்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறும் புதிய மரபு உருவானது. பங்கு பெற்றால் பரிசு வாங்காமல் திரும்ப மாட்டார்கள் ராமசேஷையர் பள்ளி மாணவர்கள் என்ற சாதனை மரபும் உருவானது. இதற்கெல்லாம் காரணம் சிவராமகிருஷ்ணன் தான். பள்ளிக்கு உள்ளும் புறமும் நடைபெறும் எல்லா விழாக்களும் முழு வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனை போல் ஓடியாடி வேலை செய்வதில் சிவராமகிருஷ்ணனுக்கு அலாதி பிரியம் உண்டு. கலை இலக்கிய விழாக்கள், ஆண்டு விழாக்கள், மலர் வெளியிடுதல், பள்ளிக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வாங்குதல் என அனைத்து நிகழ்வுகளிலும் கண்ணுக்கு தெரியாத மைய புள்ளியாக ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் மையம் கொண்டிருப்பார். அவர் திறமைக்கு சவால் விடும் வகையில் பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் அமைந்தது. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தன் வீட்டு சுப நிகழ்ச்சி போல கருதி இரவும் பகலும் இன்முகத்தோடு பணியாற்றி பெருமிதம் அடைந்தார் சிவராமகிருஷ்ணன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தொண்டனின் மனநிலைதான் எப்போதும் சிவராமகிருஷ்ணனுக்கு உரியது. பள்ளி கலையரங்கத்தில் திரைச்சீலைகளில் அவரது தூரிகை உதிர்த்த ஓவியங்கள் இன்றைக்கும் வரலாற்று ஆவணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் பொறுப்பாக பள்ளி நூலகத்தையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு சிவராமகிருஷ்ணனுக்கு வந்தபோது அதனையும் மனமுமந்து ஏற்றுக்கொண்டார். அந்த நூலகத்தை மேம்படுத்தி காட்டினார். இந்த பள்ளியில் வந்த பிறகு சிறிது காலத்திற்கு பின்னால் எனக்கு இந்த பள்ளியில் பகுதி நேர ஒரு நூலகர் என்று ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பகுதி நூலக பொறுப்பு என்பதை பார்த்து கொள்ளும்போது நான் இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கின்ற நேரமெல்லாம் இங்குள்ள படங்களை எல்லாம் புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கு எப்படி படங்களை சொல்லிக் கொடுப்பது,
போட்டியில் பரிசு பெறுவதற்கான வாய்ப்பு என்ன என்பதை மாநில அளவில் மாவட்ட அளவில் கிடைப்பதற்கு இந்த நூலகம் தான் எனக்கு பெரிய அடித்தளம். துமேவ மாதாச்ச பிதா துமேவ துமேவ பந்துச்ச சகா துமேவ துமேவ வித்யா திரவிணம் துமேவ துமேவ சர்வம் மம தேவதேவா என்ற ஸ்லோகத்திற்கு இணங்க, நீர்தான் தாய், நீர்தான் தந்தை, நீர்தான் குரு, நீர்தான் எங்களுடைய சொத்து, நீர்தான் எல்லாம், நீர்தான் குருவுக்கும் குரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த சிவராமகிருஷ்ணன் பத்தமடை மீனாட்சியம்மன் கோவிலில் இரண்டு முறை குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்கும், கரையடி மாடசாமி கோவிலில் இரண்டு முறை குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்கும் காரணமாக இருந்தவர். கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் கோவிலில் சிவராமகிருஷ்ணன் தனது ஓவியங்கள் மூலம் ஆன்மீக கடமை ஆற்றியிருக்கின்றார். பத்தமடை சிவானந்தர் ஆசிரமத்தின் சார்பில் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு அதன் தொடக்க விழா சமயத்தில் மாபெரும் இந்து மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டு மேடையை ஏராளமான காவி வேஷ்டிகளை பயன்படுத்தி மிக வித்தியாசமாக வடிவமைத்திருந்த பாங்கு அனைவராலும் பாராட்டப்பட்டது. பத்தமடை ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் இவர் வரைந்திருக்கும் தசாவதாரம் ஓவியங்கள் பிரம்மாண்டமாகவும் உயிர்ப்புடனும் திருக்கோவில் சுவற்றினை அலங்கரித்து வருகின்றது. பள்ளி வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்ற இரண்டு நிலைகளில் சிவராமகிருஷ்ணன் செய்த சேவைகளை எல்லாம் விஞ்சி நின்றது அவரது பொது வாழ்க்கை. நுண்கலைகளில் சிறந்த கலையான ஓவிய கலை தமிழக வரலாற்றில் நீண்ட நெடும் காலமாக கேட்பாரில்லாமல் கிடந்திருக்கிறது. இன்றைக்கு கணிப்பொறி தொழில்நுட்பம் வேறு ஓவியத்துறையின் அஸ்திவாரத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது. மரபு வழி ஓவியம் மண்மூடி போகுமோ என்ற கேள்விக்குறி பிரதானமாக எழுந்துள்ள காலகட்டத்தில்தான் ஏராளமான ஓவிய ஆசிரியர்களை உருவாக்கி பேரழிவை தடுத்திருத்தும் ஒரு தடுப்பணையை உருவாக்கும் வரலாற்று கடமையை செவ்வனே செய்திருக்கும் சிவராமகிருஷ்ணனின் பணிதான் அவரது பொது வாழ்க்கையின் அடிநாதமாக அமைந்துவிட்டது. ஆம், பள்ளியில் பயின்ற எல்லா மாணவர்களுக்கும் ஓவியம் கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். ஆனால் வகுப்பறையில் வரைய கற்றுக் கொடுத்தால் மட்டும் போதுமா? பள்ளி மதில் சுவருக்கு வெளியே ஏராளமான ஓவியர்களை உருவாக்க வேண்டாமா? அந்த சிந்தனையில் உதித்ததுதான் சிவராமகிருஷ்ணனின் வீட்டு முற்றத்தில் உருவான திண்ணை பள்ளிக்கூடம். சுவாமி சிவானந்தரும் சுந்தரம் சுவாமிகளும் காலடி பதித்த பத்தமடை அக்ரஹாரத்தி வீதியில் ஓர் கலை புரட்சி ஏற்பட்டது. மரபுகளை மீறி சாதி சமய பாகுபாடு இல்லாமல் எல்லா மாணவர்களையும் தன் இல்லத்துக்கு வரவழைத்து ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தார் சிவராமகிருஷ்ணன். கலையை மட்டுமல்ல கற்பதற்கான உபகரணங்களையும் இவரே இலவசமாக வழங்கினார். ஓவியம் படிக்க வந்த எல்லா மாணவர்களையும் தன் சொந்த பிள்ளை போல் பாவித்து அடுப்பங்கரை வரையிலும் அழைத்து சென்று அவர்கள் பசியாறுவதை சிவராமகிருஷ்ணனின் துணைவியார் செண்பகவல்லி சிறப்பாக செய்திருக்கின்றார். விருந்தோம்பல் பண்பாட்டில் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்திருக்கின்றார். எதையும் எதிர்பாராமல் சிவராமகிருஷ்ணனும் செண்பகவல்லியும் அன்று அளித்த ஆதரவினை அவரது மாணவர்கள் இன்றளவும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களை வளர்ப்பு பெற்றோர்களாக பாவித்து வருகின்றனர். அவர் வீட்டு திண்ணை ஒரு ஓவிய பட்டறையாக உருமாற்றம் பெற்றது. அந்த அக்கிரகாரத்து வீதி சித்திர வீதியாக பரிணாமம் பெற்றது. இப்படி மாணவர்களுக்கு ஓவிய கலையை கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்தால்தான் இந்த ஓவிய கலை அழியாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்களை டிடிசி தேர்வு எழுதவும் அதற்கான செலவினங்களை இவரே ஏற்றுக்கொள்வதும் வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது. அந்த டிடிசி அமைப்பில் இவர் 3 வருடம் பயிற்சியாளராகவும் ஓவிய பாடத்தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் மதிப்பீட்டாளராகவும் தன் கடமையை வழங்கியிருக்கிறார். அப்போது டிடிசி விடைத்தாள்களை திருத்தும் பணி திருநெல்வேலியில் நடைபெறுவதற்கு இவரை
மூல காரணமாக அமைந்தார். இங்கு நம் டிடிசி பயிற்சி பெற்ற ஓவிய ஆசிரியருக்கு பணி நியமன ஆணை பெற்று தருவதற்கும் சிவராமகிருஷ்ணன் கடுமையான கழப்பணி ஆற்றியிருக்கிறார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலி பணியிடங்கள் இருப்பதை கண்டறிந்து அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக பள்ளி நிர்வாகத்திற்கும் கல்வித்துறைக்கும் இடையே ஓர் உறவு பாலமாக அமைந்து அதில் நடையாய் நடந்து கடைசியில் கலையாசிரியர் சங்கம் மூலம் வெற்றி கண்டவர்தான் சிவராமகிருஷ்ணன். ஓவியாசிரியர் பணி நியமனத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டிய போது சிவராமகிருஷ்ணனும் அவரது மாணவர்களும் நூதனமான முறையில் போராடி அரசாங்கத்தினை துரிதப்படுத்தினர். ஆம், அன்றைய நாட்களில் அஞ்சல் அட்டையில் அழகழகான ஓவியங்களை வரைந்து அதை முதல்வரின் இல்லத்திற்கு அனுப்பி அவரது கவனத்தை ஈர்த்தனர். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் தமிழக அரசு ஓவிய ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் நடைமுறையில் துரிதமாக இறங்கியது. இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான ஓவிய ஆசிரியர்களை உருவாக்கி அதன் மூலம் ஓவியக்கலை இன்று அடுத்த தலைமுறையின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இவரது நேரடி முயற்சியால் சுமார் 150 ஓவிய ஆசிரியர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஏராளமான தொழில்முறை ஓவியர்களும் உருவாகியுள்ளனர். இத்தனை பெரும் பணிகளையும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்து முடித்த சிவராமகிருஷ்ணனின் சேவை ஓவிய கலைக்கே செய்யப்பட்ட ஒரு மகத்தான சேவையாகும். இந்த ஓவிய கலைக்கு சிவராமகிருஷ்ணன் செய்திருக்கும் சேவைகள் அளவில்லாதவை. மாநில ஓவிய ஆசிரியர் சங்கத்தின் பொறுப்புகளில் 15 வருடங்கள் திறம்பட பணியாற்றியுள்ளார். பள்ளி சீரமைப்பு மாநாடு நடைபெற்ற போது மலர்குழுவின் தலைவராக நின்று அந்த பணியிலும் தன் முத்திரையை பதித்தவர்தான் சிவராமகிருஷ்ணன். பள்ளி வாழ்க்கையிலிருந்து பணி ஓய்வு பெற்ற பின்னும் சிவராமகிருஷ்ணனின் கலை சேவை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் சேரன் மகாதேவி சார் ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் அவரது முயற்சியால் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் திரு ஆகாஷ் அவர்களின் பணி காலத்தில் ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் எடுத்த சீரிய முயற்சியின் விளைவாக சேரை கவின் கலைக்கழகம் கடந்த 2015 ஆண்டு துவங்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. As sub-collector Cherunmadevi, I have had the privilege and opportunity to work and interact with Sivaramakrishnan sir. His passion towards his art, his dedication towards imparting his knowledge to students has really been inspiring. I would like to express my heartfelt gratitude towards Sivaramakrishnan sir for having taught over 300 students for free and for his immense contribution to the society. Thank you. அதுபோலவே சிவராமகிருஷ்ணனின் சீடர்கள் ஒன்றிணைந்து திருநெல்வேலியில் உருவாக்கிய சிவராம் கலைக்கூடத்தின் அச்சாணியாக சிவராமகிருஷ்ணன் கடமையாற்றி வருகிறார். சிவராமகிருஷ்ணனின் உலகம் ஒரு ஓவியம் என்றால் அவரது குடும்பம் ஒரு காவியம். அன்பான மனைவி, இரண்டு பெண்மக்கள், மருமகன்கள், பேரன்கள், பேத்திகள் என அன்பு இழையோடும் அந்த குடும்பமும், தம்பி நரசிம்மன் அவர்கள், அவர்தம் மனைவி வேணி, அன்பு மகன் மணிகண்டன், ராமசுப்பிரமணியன் ஆகியோர்தான். இவருக்கான பலம் தற்போது குடும்பத்தினர் வெளியூரில் வசித்து வந்தாலும் இவர் மட்டும் பத்தமடையில் தங்கியிருந்து ஓவியம் பயில வரும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவரது பெருமையை பற்றி இவர் வயதையொத்த நண்பர்கள் பெருமிதத்தோடு குறிப்பிடும் செய்திகள் ஏராளம். இவர் வீதியில் நடந்து சென்றால் கரிசனத்தோடு நலம் விசாரிக்கும் உள்ளூர் வாசிகள் அத்தனை பேரிடமும் சிவராமகிருஷ்ணனை பற்றி சொல்வதற்கு ஏதாவது ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைகள் இவரது ஓவிய ஆற்றலையும் அதை கட்டணம் வாங்காமல் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கும் ஈகை குணத்தையும் ஏதாவது ஒரு கோணத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஊர் சிவராமகிருஷ்ணனால் தான் எனக்கு வாழ்க்கை கிடைத்ததென்று முன்பின் தெரியாத ஒரு நபர் ரயில் பயணத்தில் சாட்சியம் சொன்ன சங்கதியை பெருமிதத்துடன் விவரிக்கிறார் இவரது பாலிய நண்பர். எப்போதோ கற்று வைத்த வர்மக்கலையை கொண்டு
இன்று வரை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சுழுக்கெடுத்து சுகப்படுத்தி வருகின்றார். பள்ளியில் பணியாற்றிய காலத்தில் கறவை மாடுகள் வளர்ப்பதிலும் சிவராமகிருஷ்ணனுக்கு அலாதி பிரியம் உண்டு. அவர் வீட்டு தொழுவத்தில் உள்ள மாடுகளுக்கு மின்விசிறி அமைத்து கொடுத்து தொழுவத்தின் சுகாதாரத்தை மேம்படுத்தியவர். பணியாற்றிய காலத்தில் பள்ளி நிர்வாகத்தின் விதிமுறைப்படி வெள்ளைச்சட்டை அணிய துவங்கிய சிவராமகிருஷ்ணன் பணிக்காலத்திற்கு பின்னும் பள்ளி வளாகத்தில் வெள்ளைச்சட்டையுடன் தான் வலம் பெறுகின்றார். சமகாலத்திய ஓவியர்களோடு நட்பு பாராட்டுதல், அவர்கள் திறமைகளை பிறரிடம் எடுத்துரைத்தல் போன்ற உயர்ந்த பண்புகள் சிவராமகிருஷ்ணனுக்கே உரித்தானவை. அந்த வகையில் ஓவியர் மாருதி, ஆர்ட்ராய்ஸ் நவநீத கிருஷ்ணன், இசக்கி அண்ணாச்சி ஆகியோரோடு நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார் சிவராமகிருஷ்ணன். அன்னாளைய ஓவிய பிரபலங்கள் மாசே என்ற மணியன் செல்வன், ராமு, ஜெயராஜ் ஆகியோரின் படைப்புகளை அதிகம் ரசித்தவர், நேசித்தவர் ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன். எழும்பூர் அரசு கவின் கல்லூரியின் அன்னாளைய முதல்வர் ஓவியர் சந்துரு மீது நட்பு பாராட்டி பல புதிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு அடிகோலியவர். இன்னாளைய முதல்வர் சிவராமகிருஷ்ணனும் இவரது மாணவர்தான். இப்படி ஓவியர்கள் உலகத்தில் ஒரு பீஷ்மரை போல் வலம் வந்தாலும் ஒரு பட்டாம்பூச்சியின் பயணத்தை போல மென்மையும் மேன்மையும் கொண்டதுதான் அவரது வாழ்க்கை. சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு வர்ற மாணவர்களை நான் பொதுவாக, உனக்கு இங்கே வர சொல்லி யார் வழி அனுப்புனா, ஒன்று யாராவது அந்த ஆர்ட் சூழலில் யாராவது ஒருத்தங்க இருக்கணும், இல்லைனா டிராயிங் மாஸ்டராக இருக்கணும் அப்படிங்கும்போது சாருடைய பேர் தான், சிவரம் சார் பேர் தான் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் திருநெல்வேலிக்கு நான் வேறு வேறு மீட்டிங்க்கு வரும்போது, நான் இந்த ஏரியாவில் இருக்கிற டிராயிங் மாஸ்டர்ஸை மீட் பண்ணும்போது வள்ளி, நம்ம மற்றபடி நிறைய நண்பர்கள், ஓவிய ஆசிரியர் நண்பர்களை பேசும்போதும் சாரை பற்றி சொல்லுவாங்க. இவருடைய பணி வந்து கலைப்பணிங்கிறது ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப இருந்தது. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லவர்களை கொண்டாடணும். இந்த மாதிரி அவரை பார்க்குறதுக்கு, என்ன அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்டதே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். நான் என் பெயர் சிவராமகிருஷ்ணன். அப்படி சொல்கிறத விடவும் என் பேரும் சிவராமகிருஷ்ணன். ஏன் என் பேரும் சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம யாரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த மிகப்பெரிய பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய, விளக்கேற்றிய, கைப்பிடித்து அழைத்து சென்ற ஒரு நல்ல மனிதருடைய பெயரும் சிவராமகிருஷ்ணன். ஒருவேளை அந்த பேர் எனக்கு இருக்கிறனால தான் அவரோட எனக்கு மிக நெருங்கின ஒரு உறவு இருந்ததோன்னு கூட நான் யோசிச்சு பார்க்கணும். நான் ஓவியக் கல்லூரிக்கு இன்டர்வியூக்கு வரும்பொழுது அவர் தான் என்னை பத்தமடையிலேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து ஓவியக் கல்லூரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வழிகாட்டினார். அட்மிஷன் கிடைச்ச பிறகும் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஓவியக் கல்லூரியில் சேர்த்து விட்டார். அவர் எனக்கு மட்டும் அப்படி செஞ்சார்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர் இது போன்று பல நிலைகளில் அவர் உதவி பண்ணியிருக்கிறார். ராஜா ரவிவர்மா விருது தொடங்கி ஏராளமான விருதுகளை அரசுத்துறை சார்பிலும் தன்னார்வ அமைப்புகள் சார்பிலும் வாங்கி குவித்திருந்தாலும் சிவராமகிருஷ்ணனின் மனது என்னவோ புதிய புதிய மாணவர்களை தேடுவதில்தான் உழன்று கொண்டே இருக்கிறது. அவரின் கைவிரல்களை நான் பற்றி கொண்டு நடந்தேன். அந்த கைவிரல்கள் உலகத்தை வரைந்து காட்டியது. அந்த வரைந்து காட்டிய அந்த உலகத்தின் பாதைகளில் அந்த மா மனிதர் ஒரு மானிடத்தின் உயர்ந்தபட்ச மனிதராக எல்லா விதத்திலும் திகழ்ந்தார் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் எனது குருநாதரை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஓவியக் கலைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த பத்தமடை இரா சிவராமகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய குருநாதர் பத்தமடை ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு காட்டிய பாதையிலேயே நாங்களும் தொடர்ந்து பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய லட்சியம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். என் எண்ணத்தில் முதலிடம், என் நெஞ்சத்தில் நீங்கா இடம் அவரிடம், சிவராமகிருஷ்ணன். அவர் நாமத்தால்
குருவே தெய்வம், குருவே தெய்வம். நன்றி, வணக்கம். எனக்கு முகவரி கொடுத்த எனது குருநாதர் அவர்களை போற்றும் வகையில் நானும் எனது குருநாதரை போன்று பல மாணவர்களை உருவாக்க இந்நாளில் சபதம் செய்கிறோம். எங்கள் ஆசிரியர் பத்தமடை ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கிய சித்திரப்பணி சித்திர வீதியில் நாங்களும் தொடர்கிறோம். அவரிடம் கற்றுக்கொண்ட திறமைகளை விட அவரிடம் கற்றுக்கொள்ளாத பண்புகள் எங்களுக்கு இன்னும் பாக்கியிருக்கிறது. அதை நாங்கள் வாழ்வான் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் அவர் ஆசிரியர், நாங்கள் மாணவர்கள். கற்போம், கற்பிப்போம். அவர் வீட்டு திண்ணை வடிவம் மாறியிருந்தாலும் அவர் உள்ளத்தின் வடிவம் மாறவே இல்லை. அது தூரத்தில் வரும் எதிர்கால ஓவியனை தேடிக்கொண்டே இருக்கிறது. பல நூறு பேர் பயணித்தாலும் இனி வரும் எல்லா தலைமுறைகளும் இப்படியே பயணிக்க வேண்டுமென்று கடமையாற்ற காத்திருக்கின்றார் ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் அந்த சித்திர வீதியில்.